பயிலுவோம் இயந்திரியல் பழகு தமிழில் அண்ணா பல்கலைப்பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ME6301 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் இப்போ நம்ம 4th யூனிட் பார்க்குறோம். இது வந்து ரியல் ஐடியல் அண்ட் ரியல் கேசஸ் அண்ட் தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ். இதில் நம்ம ஐடியல் அண்ட் ரியல் கேசஸில் முதல்ல பார்த்துட்டோம், இப்போ ரிலேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிலேஷன்ஸ் இதில் மாடியூல் 4.15 ஒரு டிஸ்கஷனாக கொடுத்துருக்கேன். டிஸ்கஸ் ஜூல் தாம்சன் கெல்வின் கோஎஃபிஷியன்ட். இது வந்து அதிகபட்சமாக ஒரு 6 மார்க் அல்ல 4 மார்க் அல்ல 2 மார்க் கொஸ்டினாக வர்ற அளவுக்கு தான் நம்ம சிலபஸில் இருக்குது. இதில் அதே மாதிரி ஜூல் தாம்சன் மட்டும் கொடுத்தாலும் கொடுத்தாங்க, அல்ல சில புக்கில் வந்து ஜூல் கெல்வின் கோஎஃபிஷியன்ட்னு இருக்குது, சில இதில் இந்த 3 பேருமே போட்டிருக்கு. அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஜூல் தாம்சன் அல்ல ஜூல் கெல்வின்னு போட்டு கோஎஃபிஷியன்ட்னு போட்டுருந்துச்சினாலே ஒரே இது தான். ஓகே, இப்போ இது வந்து ஒரு சின்ன அளவில் தான் நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. அதனால் நானும் ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ பார்ப்போம். இந்த இதை முதல்ல பார்த்துருவோம். இது வந்து ஒரு பைப்பு. இந்த பைப்பில் வந்து மேலே இந்த இது போட்டிருக்கிறதெல்லாம் வந்து இன்சுலேஷன் போட்டிருக்கு. இன்சுலேஷன் என்னது, வெளியே இருக்கிற ஹீட்டு உள்ளே போகாது, வெளியே உள்ளே இருக்க ஹீட்டு வெளியே வர முடியாது. அது வந்து நல்லா இன்சுலேட் பண்ணியிருக்கு, அதாவது பாதுகாப்பு பண்ணியிருக்கு இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல். இங்கேருந்து ஒரு கேஸ் நம்ம அனுப்புகிறோம். அந்த கேஸ் அனுப்பும்போது அதனுடைய இன்புட் டெம்பரேச்சர் வந்து TIயாக இருக்குது, அதனுடைய ப்ரெஷர் வந்து PIயாக இருக்குது. இங்கே வந்து ஒரு வால்வ் இருக்குது. இந்த வால்வில் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்தோம்னா இந்த இதில் சின்ன ஹோல் தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்ன ஹோல் இருக்கும். அந்த சின்ன ஹோல் வழியே போகும்போது அப்படியே அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அங்கே போய். அதே மாதிரி இங்கே வந்து வரும்போது ப்ரெஷர் ட்ராப் ஆகும், டெம்பரேச்சரும் ட்ராப் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து த்ராட்லிங்னு பேர். இந்த சின்ன ஹோல் வழியே ஒரு கேஸோ வேப்பரோ போகும்போது அது ஏற்படுற இதுக்கு பேர் வந்து என்னது, த்ராட்லிங்னு பேர். ஃப்ளோன்னு சொல்கிறது இல்லை, அதை த்ராட்லிங்னு சொல்கிறது. அப்படி த்ராட்லிங் பண்ணும்போது இங்கே வந்து கட்டாயமாக ப்ரெஷர் குறையும், டெம்பரேச்சர் குறையும். இதை பற்றிய ஸ்டடி இது தான் இவங்க ஜூல் அண்ட் தாம்சன் கென்வின்ங்க பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய டீட்டெயில் தான் இந்த இது, அதில் ஒரு சின்ன பகுதி தான் இது. ஏ கேஸ் இஸ் மேட் டு அண்டர்கோ கண்டினியூஸ் த்ராட்லிங் ப்ராசஸ் பை அ வால்வ். இந்த வால்வை திறக்கிறதுனால கண்டினியூஸாக இங்கே இருக்கிற கேஸ் அது வழியே கூடி போய் இங்கே த்ராட்லிங் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ லெட் PI TI பி த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் பிஃபோர் த்ராட்லிங் அண்ட் லெட் தம் பி கான்ஸ்டன்ட். இந்த வால்வுக்கு இந்த பக்கம் வந்து இருக்கிற TI PIங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து சப்ளை பண்ணுறது வந்து ஒரே டெம்பரேச்சர் ஒரே ப்ரெஷரில் கான்ஸ்டண்ட்டாக சப்ளை பண்ணுறாங்க. நம்ம தேவையான அளவுக்கு இங்கே திருப்பிக்கலாம். பை ஆப்ரேட்டிங் த வால்வ் மேனுவலி, மேனுவலின்னு என்ன, கையாலேயே நம்மளாலேயே மேனுவலி, இந்த கேஸ் இஸ் த்ராட்டில்டு டூ டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். இங்கே வரும்போது இதை திருப்பி திருப்பி வேறு வேறு டெம்பரேச்சர் ப்ரெஷரில் நம்ம ரீடிங்ஸும் எடுக்கிறோம். அது வந்து PF1, TF1, PF2, PF3 இதே மாதிரி நிறைய ரீடிங்ஸ் எடுத்து தீஸ் ஆர் ஆல் பிளாட்டட் ஆன் டி அண்ட் பி பிளாட். இது டெம்பரேச்சர், இது ப்ரெஷர் பிளாட்டில் நம்ம எல்லாத்தையும் போடுறோம். இப்படி போடும்போது இந்த லைன்ஸ்லாம் வந்து சேம் என்தால்பியாக இருக்கும். என்தால்பின்னு என்னது, இன்டர்னல் எனர்ஜி ஆர் டோட்டல் எனர்ஜி, ஹச்சுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த என்தால்பியில் வந்து இந்த பாயிண்ட்ஸ், இது இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கான்ஸ்டன்ட் என்தால்பி, கான்ஸ்டன்ட் என்தால்பி லைன்ஸ். இந்த லைனுடைய ஸ்லோப் டி, டெல்டா டி டிவைடட் பை டெல்டா பி, இது டெல்டா டி இது டெல்டா பி. இந்த ரேஷியோவுக்கு பேர் தான் மியூன்னு பேர். இதுதான் இவங்களுடைய பேரில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட், ஜூல் தாம்சன் கெல்வின் கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது இந்த ஸ்லோப்புக்கு தான், எவ்வளவு ஸ்டீப்பாக இருக்கா அல்ல ஸ்லோவாக போகுதா அப்படின்னு. இந்த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் த ஸ்லோப் ஆஃப் த ஐசோ என்தால்பி, ஐசோ என்தால்பின்னா சேம் என்தால்பி ஆன் டிபி பிளாட் அட் எனி பாயிண்ட்
is called the Joule Thompson Kelvin coefficient. In the slope ku peru da mu nu peru indadhukku peru da enadhu inda coefficient nu peru. It is denoted by mu f. இந்த இது பொதுவாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, த்ராட்லிங்கிறது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. நம்ம ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் இதிலெல்லாம் த்ராட்லிங் ப்ராசஸில் தான் கூல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம காரில் இருக்கிற கார்பரேட்டர், பைக்கில் இருக்கிற கார்பரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த த்ராட்லிங் ப்ராசஸில் தான் நடக்குது. இது தவிர நிறைய இடங்களில் கூலிங் பண்ணுறதுக்கு இந்த த்ராட்லிங் ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதில் அட் எனி பர்டிகுலர் ப்ரெஷர் தெர் இஸ் ஒன் டெம்பரேச்சர். இதில் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் இஸ் கால்ட் டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஷன். இன்வர்ஷன் மாறுறது, இன்வெர்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கள, தலைகீழ மாறிடுறது, இன்வர்ஷன். அந்த இடத்துல அதுக்கு பிறகு எபோவ் விச் இந்த கேஸ் கேன்னாட் பி கூல்ட் பை த்ராட்லிங். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், த்ராட்லிங் வந்து பொதுவாக கூலிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் கூல் பண்ணுறதுக்கு அது வந்து கேஸ் வந்து ஒரு சின்ன ஹோல் வழியே வரும்போது இருக்கிற சில்னஸ்னால தான் அவுட் சைடில் இருக்கிற ஹீட்டெல்லாம் எடுத்துட்டு அது வந்து சரௌண்டிங் எல்லாம் கூல் பண்ணுது. அப்படி இருக்கும்போது நம்ம தெரியாதனமா இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குது, அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே அதை ஒர்க் பண்ணுறாப்பில் வச்சிட்டோம்னா இட் கன்னாட் பி கூல்டு பை த்ராட்லிங். அந்த கேஸை வந்து கூலிங்காக யூஸ் பண்ண முடியாது அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே. இதே மாதிரி நிறையா விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவங்க வந்து இந்த ஜூல் தாம்சன் கெல்வின் கோஎஃபிஷியன்ட் யூஸ் ஆகுது. ஆனால் நம்மளுடைய இதில் வந்து ரொம்ப இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின் அல்ல 6 மார்க் கொஸ்டின் எழுதுகிற அளவுக்கு வாட் இஸ் வாட் இந்த ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்டுங்கிறத டைரெக்டாக நம்ம எழுத முடியாது. இதே மாதிரி ஒரு பிளாட் போட்டால் தான் எழுத முடியும். அந்த அப்படி பிளாட் போடுறதுக்கு எப்படி அந்த பிளாட் வருதுங்கிறதுக்கு இந்த 2 லைன் எழுதணும், இந்த ஒரு டயக்ராம் எழுதணும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த இதை எழுதுனா தான் அதுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளாட் போட்டு அதுக்கு பிறகு இந்த லைன் 2 லைன் எழுதுனீங்கன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே ஏதோ ஒரு எழுதுனதுனாலும் அதனுடைய அப்ளிகேஷன் அல்லட்னா அதனுடைய யூசேஜ் அல்லட்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது ஒரு சேர்த்து ஒன்று எழுதுனீங்கன்னா உங்களுக்கும் நல்லதாக இருக்கும். நல்லா படிச்சிருக்கா எப்போ தெரியும், இதை பேப்பரை திருத்துறவங்களுக்கும் பையன் நல்லா படிச்சிருக்கிறான் அப்படின்னு தெரியும். அதனால் இது ஒரு எக்ஸ்ட்ராவாக அதனுடைய யூசேஜ் ஒன்றையும் நீங்கள் சேர்த்து எழுதுனீங்கன்னா 4 மார்க்ஸ்னால் கம்ப்ளீட்டாக 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ இது வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இதில் புரியாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கேருந்து ஒரு கேஸ் போகுது, இந்த வால்வை தாண்டி போகும்போது த்ராட்டில் ஆகுது. த்ராட்டில் ஆகும்போது இதே மாதிரி பிளாட் பண்ணலாம். பிளாட் பண்ணால் இது வந்து ஐசோ என்தால்பியாக இருக்கும். என்தால்பி தான் இப்படி லைன்ஸ் வரும். இந்த லைனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிச்சோம்னா அது இந்த ஸ்லோப்புக்கு பேர் தான் என்னது, கோஎஃபிஷியன்ட். அவ்வளோதான். நீ இந்த இதை நல்லா உள்வாங்கிக்கிட்டேன்னா இதை ஈஸியாக பிறகு உன்னுடைய இங்கிலீஷில் எழுதுறதுக்கு மட்டும் நீ பழகினீன்னா போதும். ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வருஷப்படி என்னுடைய மாடியூல்ஸை பூராமே பார்த்திங்கன்னா உங்களுடைய சிலபஸ் முழுவதும் கவர் பண்ணிடும். அப்போ நீங்கள் படிக்காததே எதுவும் இருக்காது, எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருப்பீங்க. அதனால் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதும் சரி, எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப லேஸாக இருக்கும். நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஓகே, சி யூ பாய்ஸ், தேங்க்யூ.